இருக்கிறது பிரசனா மீன் பயணங்கள் நானுங்க பிரசனா. இந்த மாதிரி நம்ம உட்காந்து பேசிய ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளாவே நம்ம பார்த்தீங்கன்னா விளாக்ஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மூவியோட விளாக் ஒன்று நான் பண்ணியிருந்தேன், செலிப்ரேஷன் எல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லைனா ஐகார்டில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். போயிட்டு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மூவியோட ரிவ்யூ தான் போட போகிறோம். ஸோ போன வீடியோலே வந்து பண்ணலாம்னு நினச்சேன், பட் வந்து அவ்வளோ நேரம் வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டில் போட்டால் இனி யாரும் பார்க்க மாட்டாங்கன்றதுக்காக தான் இப்போ வந்து அது ஒரு தனி வீடியோவை அந்த ரிவ்யூ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தொணத்தொணத்தொணன்னு பேசாமல் மாஸ்டர் மூவியோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இன்னும் படத்தை பார்க்கலன்னா பார்க்காதீங்க, இல்லை நான் கதை பார்த்துக்கிறேன், கதை கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் மூவியை போய் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள். இல்லைப்பா நான் இன்னும் படம் பார்க்கல எனக்கு கதைலாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பார்க்காதீங்க, இதோட போயிருங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் மூவியோட ரிவ்யூ தான் சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு நான் பத்து வாட்டி இந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன். ஸோ வந்து கதைக்குள்ள இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கடகராஜோடைய படமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணுது. ஏன்னா வந்து கைதி மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம், வேறு லெவலில் மனுஷன் வச்சு செஞ்சுருப்பார். என்னோட ஒரே ஒரு கருத்து, இந்த கருத்து தளபதி ஃபேன்ஸ் கொஞ்சம் கோவம் வரலாம், ஏன்னா படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்தது. நிறைய பேர் எதாவது சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது ப்ரோ, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மொக்க தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் ஒரே ஒன்று கேட்டுக்கிறேன், மாஸ்டர் டூவோ இல்லை வேறு ஏதாவது படம் நம்ம விஜயாரோட பண்ணிங்கன்னா வேறு லெவலில் பண்ணுங்கள். நான் கைதி மாதிரி ஒரு படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன், பட் அந்தளவுக்கு வந்து படம் இல்லை, அந்தளவுக்கு கதை இல்லை. அந்த விஜய் சேதுக்கான ஒரு கதையை வந்து அவர் மாற்றிட்டார். விஜய் சேது அதாவது கைதியில் எப்படி இருந்தோ அதே மாதிரி வந்து வேறு லெவலில் ஸ்கிரிப்ட் இதில் இருக்கும் அப்படியே ரத்தம் தெரிய தெரிய எடுப்பாருன்னு நினச்சேன். பட் வந்து விஜய் சாருக்கான ஸ்கிரிப்டாக கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாற்றியிருந்தார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கதை வந்து சொதப்பல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கதைங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி யார், விஜய் சேதுபதி எப்படி வராரு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வில்லன் இருக்காங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 வயசு பையனாக நடிக்கும் போது மாஸ்டர் மகேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருந்தார். உண்மையிலே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், லோகேஷ் கனகராஜ் வேறு லெவலில் அவர் செதுக்கியிருக்காரு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வரதே 10-15 நிமிஷமாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் அவர் கிடச்சிருக்கு, செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய படங்களை நடிக்கிறாரு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். விஜய் சார் கூட பார்த்திங்கன்னா அந்த மின்சார கண்ணா படத்தில் கூட நடிச்சிருப்பார். அவர் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாஸ்டர் மகேந்திரன் அப்படிங்கிற பேரில் வந்து நடிச்சிருக்காரு, விஜய் சேதுபதியாக நடிச்சிருக்காரு, வேறு லெவலில் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி மூணு வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட அப்பாவை வந்து கொண்டுடுறாங்க. கொண்ட உடனே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, விஜய் சேதுபதியும் கொண்டுலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சுருக்காங்க. பட் விஜய் சேதுபதி வந்து என்னை விட்டுருங்க நான் வாழணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மூணு வில்லனும் சேர்ந்து ஒரு சீர்திருத்த பள்ளியில் விஜய் சேதுபதி கூப்பிட்டு போய் சேர்த்துடுறாங்க. அந்த சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட இவங்க காசு கொடுத்து, இந்த மூணு வில்லன் காசு கொடுத்து இந்த அங்கே இவன் நல்லா குடும்பம் பார்த்துங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்காம நைட்டு அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வாழ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மூணு பேர்கிட்ட கேட்கும் போது, நான் வாழ விட்டா எனக்கு என்னடா லாபம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா வந்து நான் ஒரு பிசினஸ் ஒன்று பார்க்கறேன், அங்க சீர்திருத்த பள்ளியில இருக்கிற ஒரு சில பேரை வச்சு நான் ஒரு பிசினஸ் பண்றேன், அந்த பிசினஸ் வச்சு உங்களுக்கு அதுல வர பாதிக்கு பாதி அமௌண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு வந்து ஒரு டீல் பேசுறாரு. அது பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியா விஜய் சேதுபதியே வரும்போது, அதாவது நம்ம பவானியா விஜய் சேதுபதி வரும்போது அவர் மொத்தமா அவரோட கெட்டப்லயே தான் வராரு. வந்து இந்த மாதிரி வந்து அந்த மூணு பேரும் சாவச்சிடறாரு, எவ்வளோ நாள் தான் நானும் உங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சாவச்சிடறாரு, மூணு பேரும் சேர்த்துறாங்க. ஸோ விஜய் சேதுபதியோட கடை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதைக்காக இந்த சீர்திருத்த பள்ளியில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் போதைக்கு அடிமைப்படுத்தி அந்த மாதிரி வச்சிருக்காரு. இவர் பண்ணுற தப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள போய் ஆஜராக சொல்கிறது, அவரை போய் சரண்டர் பண்ண சொல்கிறது அப்படிங்கிற வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீர்திருத்த பள்ளியில் இருக்கிறவங்களை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி போர்ஷன் ஃபுல்லாக இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக காமிக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் அப்படியே நம்ம ஜேடி ஜான் துரைராஜ் நம்ம விஜய் சார் கூட வந்தோன்னா, விஜய் சார் கிட்ட வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார் ஒரு காலேஜில். அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப்ஸுக்கு இல்லை காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரை பிடிக்காது. அதோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் விஜய் சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கோ இல்லை அங்கே இருக்கிற காலேஜ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் யாருக்குமே வந்து பிடிக்காது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளாக இருக்கார். நம்ம டீச்சர் எல்லாத்தையும் பார்த்துருப்போம், படம் முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த போதையில் அடிமையானவராக மாறுதியாக இருப்பார், சரக்கச்சிட்டே இருப்பார். இந்த ஒரு இதுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரை வந்து கொண்டு போகிறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியாக நல்லா ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா போகுது. அப்படியே செகண்ட் ஆஃபில் போகும்போது நம்ம மாளவிகா மோகன் ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற ஒரு ரெண்டு பேர், அதாவது
இந்த சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்குது, இந்த மாதிரி ஆஜர் பண்ண சொல்கிறாங்க, போதைக்கு அடிமையாக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாணவிகா மோகன் கிட்டே இருக்கிற அந்த சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற ரெண்டு பேர் மாணவிகா மோகன் கிட்டே போய் சொல்கிறாங்க. மாணவிகா மோகன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேடி நல்லவராக இருக்காரு, அதனால் வந்து அங்கே போனால் கொஞ்சம் திருத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சைன் போட்டு பிரின்சிபால் கிட்டே கொடுத்துட்றாங்க. அந்த விஷயத்தையெல்லாம் பிரின்சிபால் கிட்டையும் மாணவிகா மோகன் சொல்லிடுறாங்க. ஸோ சொன்ன உடனே இந்த மாதிரி பிரின்சிபாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேடி நீ தான் சைன் போட்ட, சீர்திருத்த பள்ளிக்கு போறியாமா, எதுக்கு போகிற அந்த மாதிரி கேட்டாங்க. நான் எப்போ போட்டேன்னு சொல்லிட்டு விஜய் சார் கேட்குறாரு. ஒருவேளை 6 மணிக்கு மேலே போட்டிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆ இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரும் வந்து கொஞ்சம் டவுட்டாகவே வந்து சரி நான் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இந்த இடம் பிடிக்கல, ஏன்னா பிரச்சனை ஆகும் அவன் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் இருக்கிறதுனால பிரச்சனை நிறைய ஆகுது, அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் சீர்திருத்த பள்ளியில் அர்ஜுன் தாஸ் தீனா அப்படிலாம் இருக்கிறாங்க. கோதுமை சொல்கிறேன், போதைக்கு அடிமையாத்தி நிறைய பேர் வந்து அந்த சீர்திருத்த பள்ளியில் இருக்கிறாங்க. கொஞ்சம் வாய் பிளாபர் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அங்கே வந்து அங்கே அவர் போனோடனே விஜய் சார் வந்து சாதாரணமாக தான் இருக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாருன்னா இவர் வந்து டீச் பண்ண வராரு நம்மளுக்கு, அதாவது பாடம் எடுக்க வராரு, நம்மளை இவரை கலப்பி விட்டுருலாம், அடித்து துரத்தி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே வரவங்களாம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க, அர்ஜுன் தாஸ் அங்கே டீம் எல்லாமே. ஸோ இவர் போகிறாரு, ஆனால் விஜய் சார் எதுவுமே இல்லை. நீங்கள் போய் ஜாலியாக இருங்கடா, போங்கடா, போய் டான்ஸ் ஆடுங்கடா, அது பண்ணுங்கடா, இது பண்ணுங்கடா, நான் பாட்டு தூங்கிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் இருக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ரெண்டு பசங்க வந்து மாளவிகா மோகன் அப்படின்னு சொன்னாலே அவர் ரெண்டு பசங்க வந்து அவங்க பிரச்சனைலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் கொண்டுடுறாரு. அதாவது ரெண்டு பேர் கொண்ட உடனே தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் அப்போ தான் வந்து போடுறாங்க இன்டர்வலை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக யார் பவானி யார் பவானி அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாரு நம்மளோட விஜய் சார். ஸோ இப்படி தான் வந்து கதை ட்ராவல் ஆகுது. இதுதான் கதை. அவருக்கு பவானியை கொண்டாரா இல்லையா அந்த மாதிரி தான் கதையை மொத்தமாக கொண்டு போகிறாங்க. இதுதான் கதை. ஓகேவா? சரி ஓகே, நம்ம ஒவ்வொரு கேரக்டரை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு விஜய் சார். விஜய் சாருக்கான ஒரு படமாக இது வந்து இல்லைனாலும் லோகேஷோடைய படங்கள் இது. நிறைய பேர் வந்து ஒரு மாசா ஹீரோயிசமாக இருந்துன்னு நினச்சிட்டு வந்திருப்பாங்க. விஜய் அண்ட் விஜய் சேதுபதி வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. உண்மையிலே வந்து நான் வந்து விஜய் சாரை அதிகமாக ரசித்ததை விட நம்ம விஜய் சேதுபதி சாரை ரொம்ப 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 ரசித்தேன். எனக்கு இப்போது ஒரு ஹீரோவாக மாறிட்டார். யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் காமெடியன்ஸ் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. ஆனால் விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனை அவரை காட்டும்போதும் ஒவ்வொரு காமெடியை வந்து உள்ளே வைக்கிறாரு. அதனால் நீங்கள் செம்ம அப்படியே ரொம்ப காமெடியாகவே இருந்தது படம். அவர் தான் ஃபுல்லாக காமெடி பண்ணிட்டார். விஜய் சார் அண்ட் விஜய் சேதுபதி சார் மாற்றி காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க தான் ஒரு காமெடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பேரை பற்றி நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. நிறைய படத்தில் வந்து பார்த்திங்க ஹீரோ தான் அதிகம் வில்லன் தான் கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படிலாம் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஒரு கேரக்டர், ஈக்குவலான ஒரு மெஜாரிட்டியான கொடுத்து ரொம்பவே நடிக்க வச்சிருக்காரு. அதனால தான் விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லஞ்சாக நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் நான் தான்ப்பா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் நிறைய கேஸ்டன் க்ரூ, ஒரு பெரிய கேஸ்டன் க்ரூவே இருக்குது. சாந்தனு, மகேந்திரன், ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாந்தனு வந்து லோகேஷ் கனகராஜ் அந்தளவுக்கு யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவர் நிறைய சீன்ஸ்லாம் வரல, ஏதோ 2-3 சீன்ஸில் வராரு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆண்ட்ரியா வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க. அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீனில் காமிச்சு லாஸ்ட்டில் ஒரு ஆரோ சீன் ஒன்று, ஏ என்னடா அது முக்கியமான சீன் தானடா, கிளைமேக்ஸ் தானடா அப்படின்னு நினைப்பீங்க. பட் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய கேரக்டரை கொடுத்துருக்கலாம். பட் அதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மகேந்திரன் சார் அவரை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல, வேறு லெவலில் பண்ணிட்டு போயிட்டாரு. செதுக்கியிருக்கார் ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் லோகேஷ் கனகராஜ். அதே மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாது பூவையா, அவரோட கேரக்டர் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ரிப்ளேஸ்மெண்ட்டாக இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் யார், அர்ஜுன் தாஸ்ல அர்ஜுன் தாஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. கடைசியில் அந்த பேர்டு இல்லாமல் பார்க்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி இருக்குது அப்படி இருக்குனாலும் அவரோட வாய்ஸு அவரோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் எதுக்கு ஹீரோயின் இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. அந்தளவுக்கு ஒன்றும் லவ் சீன்ஸும் இல்லை, லவ் பாட்டும் எதுவுமே இல்லை, ஒன்றே ஒரு பாட்டு மட்டும்தான் இருந்துது. அது மட்டும்தான் எனக்கு குறையா இருக்குது. லாஸ்ட் ஒரு 2-3 படத்துலேயே வந்து ரொம்ப அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்க மாட்டேங்குது. ஏன் ஹீரோயின் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கே தோணுது. விஜய் சார் படத்தில் இருக்காமே இருக்கலாமேடா, இல்லாமே இருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. எதுக்கு தண்டத்துக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணியிருக்கும். ஸோ படம் உண்மையிலாம் சொல்லணும்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னோடய ரிவ்யூ படி பார்த்தீங்கன்னா படத்துக்கு நான் வந்து ஒரு 5 க்கு 3.5 கொடுப்பேன். நல்லாவே இருக்குது படம், எல்லாருமே போய் பார்க்கலாம். அதோட மெயின் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லி இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் அண்ட் விஜய் சாருடைய ஒரு காம்பினேஷன் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதோட இன்னொரு ஒரு பாசிட்டிவ், டன் டன் மியூசிக் போட போதே உங்களுக்கு தெரிஞ்சும் அனிருத் சும்மா கிழிச்சிருக்காரு. என்னடா இவர் அனிருத் எப்போவுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமே, அனிருத் மியூசிக் போட்டாலே அந்த படத்துக்கு
யார் மியூசிஷியன்னே தெரில, அந்த அளவுக்கு அமைதியாகவே இருந்திருக்காரு நம்ம அனிருத்து. ஆனால் அமைதியாக இருந்து பாஞ்சிருக்காரு மியூசிக்கில், அவ்வளோ சூப்பராக இருக்குது பிஜிஎம்ஸ் எல்லாமே. அந்த மாஸ்டர் த பிளாஸ்டர் சாங்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, கில்லி சாங் அந்த ரீமிக்ஸ் பண்ணி அந்த கபடி சீன் போடுறதுனால நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. வேறு லெவலில் மனுஷன் அனிருத் பண்ணியிருக்காரு, செம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் ஒழுங்காக பயன்படுத்தாது. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் கிட்ட இன்னும் நான் எதிர்பார்த்தேன், பட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் இதோட முடிச்சுக்கிறேன். போய் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் டாட்டா பாய் பாய். இன்னொரு வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன், ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக வரும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.